வணக்கம் தம் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் பார்வதி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்வதியாக இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ஸ்ரிதா. இவங்க 1991 ஏப்ரல் 14 கேரள மாநிலம் எர்ணாகுளமில் இருக்க அலுவான்ற ஊரில் பிறந்திருக்காங்க. ஸ்ரிதா அவங்களோட அப்பா பேர் சிவதாஸ், அம்மா பேர் உமா. இவங்க பள்ளி கல்லூரிலாம் கேரளாவில் தான் படிச்சிருக்காங்க. கேரளாவில் இருக்க கலடேன்ற ஊரில் ஸ்ரீ சங்கரா காலேஜில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பயாலஜி படிச்சிருக்காங்க. ஸ்ரிதா அவங்க முதல் முறையாக ஆங்கராக தான் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. மலையாளமில் ஒளிபரப்பான டியூ ட்ராப்ஸ்ன்ற ஒரு ஷோவில் ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க 2009. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்த இவங்களுக்கு 2012 ஆடினென்ற ஒரு மலையாள படத்தில் முதன் முறையாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த படத்தை சிறப்பாக நடித்ததுக்கப்புறம் தொடர்ந்து இவங்களுக்கு மலையாளத்தில் பல திரைப்படங்கள் வாய்ப்பு கிடைச்சிது. இதை தொடர்ந்து தான் இவங்களுக்கு 2019 தமிழில் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பான தில்லுக்கு துட்டு பார்ட் 2 இவங்க ஒன் ஆஃப் த லீட் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. சந்தானம் அவங்களோட ஜோடியாக மாயான்ற கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. இதுக்கு தொடர்ந்து குரல், வார்டு 1, 2, 6, தூதின்னு தொடர்ந்து சில திரைப்படங்கள்லையுமே இவங்க தமிழில் நடிச்சிருக்காங்க. தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் இவங்க முதல் முறையாக 2021 கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான எங்கள் வீட்டு மீனாட்சின்ற சீரியலில் லீட் ஹீரோயினாக மீனாட்சி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இப்போ தான் இவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் பார்வதின்ற கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸ்ரீதா அவங்க மேலும் பல தமிழ் சீரியல் சினிமாக்கள்லையும் நடித்து புகழ் பெறணும்னு தமிழ் சிறுவங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.